அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சனின் ஷியாமத்பா சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான, ரொம்பவே ருசியான ஒரு லன்ச் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். த்ரீ ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மொஹரம் 10 வந்து, ஸோ ஃப்ரைடேயில் வந்திருக்கு. ஸோ அதனால் மாஷாலா இன்றைக்கி நான் வந்து நோன்பு பிடிச்சிருக்கேன். எங்களோட வீட்டில் நாங்கள் எல்லோரும் நோன்பு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வருஷம் நாங்கள் வந்து 9-10 அன்றைக்கு ஆஷிரா நோம்பு பிடிப்போம். இன்றைக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கேன். தால்ச்சாவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் நெய்ச்சோறு அண்டு ஒன்று மட்டனில் பெப்பர் ஃப்ரை ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் மிஸ் த வீடியோ, டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. வெல்கம் டு அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தால்ச்சா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தால்ச்சாக்கு நான் வந்து 3 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு. ஸோ இது மூணுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 50-50 கிராம் எல்லாத்துலேயுமே எடுத்து மொத்தமாக நமக்கு வந்து 90 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஸோ இந்த குக்கரில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 300 கிராம் வந்து முள்ளோட கறியாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து போனாக எடுத்துக்கலாம், முள்ளோட கறியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ 300 கிராம் போட்டுக்கலாம். இது கூடவே உப்பு, டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பில் தான் போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம ஆணத்துக்கெலாம் ஆக்கும்ல நம்மளுடைய கறி மசாலா பவுட்ரு, அதாவது வீட்டு குழம்பு பவுட்ருன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு பவுட்ரு. நீங்கள் ஒரு சில வீட்டில் வந்து கடலைப்பருப்பு, தோரம்பருப்புலாம் போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் போட மாட்டோம். ஸோ இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு ஒரு ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறியும் இந்த பருப்பும் நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஜக்குக்கு 1.5 ஜக்கு ஊற்றிருக்கேன். ஸோ கறியும் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவுக்காக கறியும் அந்த பருப்பும் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு குக்கரில் கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து அதை இதை நம்ம நீல வாக்கில் அந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம். நம் எங்கள் ஊரில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் இது ஃபுல்லாக அரைஞ்சி போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சட்டியில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் மாங்காய் 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து இந்த 300 கிராம் முள்ளுக்கு, முள்ளோட கறிக்கு போதும். ஸோ நான் வந்து 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதையும் இதில் போட்டுட்டு ஒரு பெரிய மாங்காய், 1/4 கிலோ இருந்துச்சு அந்த 1 மாங்காய். ஸோ அதையும் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி
உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், அதாவது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம விசில் தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சா போதும். இந்த ஜொக்குக்கு அரை ஜொக்கு ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மட்டன்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மிக்சி பவுல் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பவுடர் பண்ணுற மிக்சி ஜார் பவுல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு பெப்பர்கார்ன் போட்டுட்டு ஃபினல் சீட்ஸ், அதாவது சோம்பு வந்து பெருஞ்சீரகம், அது வந்து 2 டீஸ்பூனுக்கு போட்டுப்போம். சீரகம் கியூமன் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம் நல்ல காரசாரமாக இருக்கும் இது. நம்ம வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சாச்சு. ஸோ இது வந்து ஒன் சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எப்படி மட்டனை வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு 300-350 கிராம் மட்டனை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து டர்மரிக் பவுட்ரு வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1/2 ஜொக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், போதும். ஸோ இது வந்து குர்பானி கறி தான். இதை வந்து நல்லா நம்ம வந்து 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய காய்கறி எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ வந்து இதை அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 இரும்பு கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்து 1 குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு 2 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 கல்பாசி துண்டு, 1 பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து 2 ஒன்றா ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. ஸோ இது இருக்க இது கூட வந்து நம்ம அந்த
காய் வேக வச்ச இதில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தாளிப்புக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கீரை வேணால் பச்சை மிளகாவோட வாசனை கிடச்சா மட்டும் போதும், அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து எடுத்து வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து பொரிஞ்சிகிட்ருக்கு. நம்ம வந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொரியட்டும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். எங்கக்கிட்ட ரம்பளை இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி வந்து நிறைய போட்டால் தான் நல்லா மணக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாவோட. ஸோ அதையும் இதில் போட்டுடலாம், நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெங்காயம் அந்த தக்காளியும் எல்லாம் வதங்குறதோட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கறியோட மசாலாத்தூள் வந்து போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு, கரம் மசாலா பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நம்மக்கிட்ட கலரி மசாலா தூள் இருந்தால் கூட அதை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா கணிஞ்சி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது கிடக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து அந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த நம்ம வதக்கின மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்க நம்ம தால்ச்சாவில் இதை கொட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாஷாலா நம்மளுடைய தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே கொஞ்சோண்டு புதினா மட்டும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இது முடிஞ்ச விட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதில் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா மணக்க மணக்க மசாலா ரொம்ப அருமையான நம்மளுடைய தால்சா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெயும் ஆட் பண்ணிட்டேன், ஒரு குழிக்கரண்டி நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது பொரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு பெரிய பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதில் காலி போட்டுடலாம். நல்லா இது வந்து பொரியணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதில் ஊற்றிடுவோம். நல்லா இந்த தயிர் இதெல்லாம் சுருண்டு வதங்கட்டும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், அதாவது அரைச்சோம்ல அந்த சோம்பு, சீரகம், மிளகெல்லாம், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் அரைச்சதை எடுத்தேன். ஸோ இதையும் போட்டுட்டு சிம்மர் வச்சுருங்க. இது கூடவே அப்படியே நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இங்கே பாருங்கள்,
ஸோ நான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வத்துச்சேன். அதை அப்படியே இதை போட்டுடலாம். நல்லா சுண்ட வத்திடுச்சு. ஸோ இது கூட போட்டுட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் ஃப்ரையை வந்து நல்லா சுருண்ட நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டே நம்ம வேக வைக்கிறப்பவே போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வதங்குறப்போ போட்டோம் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான். ஸோ இப்போ இது நல்லா வதங்க நல்லா அப்படியே சுருண்டு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் சைடில் அப்படியே ஏதாவது எவாப்ரேட் ஆகுது. ஸோ இது நல்லா வந்து சுருண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா சுருண்டுடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம நெய் சோறு தாளிச்சிடலாம். சட்டி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 கேஜி நெய் தான் ஊற்றுறேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா ஹீட்டாக இருக்கனால உடனே உருகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் அண்டிக்கொட்டை பருப்பும் பே லீஃபு அப்புறம் பட்டை லவங்காய் இலக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 சேர்ந்து 1 கைப்பிடி. ஸோ இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் புதினா கொத்தமல்லி வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு தயிரும் 2 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இதில் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல்லோடையே தான் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள். நான் எப்பயுமே நல்லா வதக்குவேன். ஸோ இது வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து இது. ஸோ இதில் வந்து தேங்காய் பால் இருந்து நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நெய் சோறு ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் இல்லை, சாரி 10 செகண்டில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 10 செகண்டில் இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த பச்சை வாடை போகலை இருக்கு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 4 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த உலக்குக்கு தான் தேங்காய் பாலில் வந்து 4 உலக்குக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அதில் ஊற்றிடலாம். இப்போ கொதி வந்த உடனே நம்ம அரிசியை களைஞ்சி இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம ரைஸை இதில் வடித்து எடுத்து போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரைஸை போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் வரையும் போடுறேன். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. நான் வந்து கிச்சன் கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை சிம்மர் பண்ணிடலாம். அரைவாசி வெந்துடுச்சு ரைஸு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்மில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் ஏற்றியாச்சு. இது மேலே மட்டும் வெயிட் வச்சிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் மேலே. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். மூடி தம் போட்டுடலாம், வெயிட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் தம்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது ரைஸு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளுடைய நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுடைய தாள்ச்சாவும் சூப்பராக இருக்குது. நம்ம ரெடி பண்ண பெப்பர் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான நம்மளுடைய லன்ச் விலாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆடியாக வரும். நீங்களும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து இன்ஸ்டாகிராம் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண முடியும். அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சன் இன் ஷியா மத்வா. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறது வரை சைனிங் ஆஃப் ஷேயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். பை பாய்.